திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தன்னுடைய வழக்கிலிருந்து ஜாமீன் பெறுவதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தரப்பில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த உலகில் யாராவது உறுதி தர முடியுமா? செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி திடீர் கேள்விகளை எடுத்தார். எல்லாம் ஓவராயிருக்கு. சென்னை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அவசர அவசரமாக எடுக்கப்பட்டதுங்க. உலகத்தில் யாராவது உறுதி தர முடியும்னு சொன்னீங்கன்னா நான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரேன் அப்படின்ட்டு நீதிபதி சராமாரியான கேள்விகளை கேள்வி எழுப்பினார். அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக அமலாக்கத்துறையின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கி வைத்திருக்காங்க. மறுபுறம் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலடி கொடுத்து தவிடு பொடியாக்கி இருக்காங்க. மேலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை இந்த உலகில் யாராவது நம்பிக்கை தர முடியுமா என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்டார். ஸோ செந்தில் பாலாஜியை தரப்பை பார்த்து அனல் பறக்கும் இந்த கேள்விகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் எழுப்பியிருந்தது சர்ச்சையை கிளப்பிதுங்க. உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விழுந்த லெஃப்ட் ரைட் கேள்விகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான காணொலிகளாக நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய முக்கிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருங்க. முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக திகழ்ந்து கொண்டிருந்தார். அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளமை வாய்ந்த அமைச்சராக இருந்து கொண்டார். ஆனால் தற்சமயம் செந்தில் பாலாஜி பாஜகவில் சேர்வார் என்று அனைவருடைய எதிர்பார்ப்பும் ஏற்படுகிறது. ஜாமீன் பெற வேண்டுமென்றால் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் 2022 பிரிவு 45 குற்றம் சாற்றப்பட்டவர்கள் மீது தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்தில் தகுந்த ஆதாரத்தை கொடுத்து இந்த குற்றத்தில் ஈடுபடவில்லை என போடப்பட்ட வழக்கானது ஒரு போலியான வழக்கு, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என குற்றம் சாட்டவர் தன் மீது போடப்பட்ட கொடிய குற்றத்திற்கு அதற்கான ஆதாரத்தையும் விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதற்கு இது முக்கிய காரணம். பிரிவு 45 இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் தாண்ட வேண்டும். நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற ஆதாரத்தின் மூலமாக வெளியே சென்றால்தான் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டேன் என்பதற்கு கூடுதலாக இருக்கக்கூடிய வழக்கில் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்பது செந்தில் பாலாஜி அவர்கள்தான். ஆதாரத்தை வெளியிட வேண்டும், அதை நீதிமன்றம் நம்ப வைக்க வேண்டும். நம்பிக்கை வந்தால் மட்டுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியும். இதுவரை செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக நீதிமன்றத்தில் எந்த ஒரு நம்பிக்கையுமே எட்டப்படவில்லை. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 22வது முறையாக மீண்டும் காவல்கள் நீட்டிக்கப்பட்டிருக்குங்க. பின்னர் புரல் சிறையிலிருந்து காணொளி காட்சி மூலமாக ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மீண்டும் காவலை நீட்டிக்கிறாங்க. கடந்த 2 வாரம் முன்பும் விசாரணை தொடர்ந்ததுங்க, அப்பொழுதும் காவல் நீட்டிக்கப்பட்டது. 230 நாட்கள் சிறையில் இருந்து அவர் எப்படி அமைச்சராக நீடிக்கப்பட முடியும் என்று நீதிபதி கேட்டிருந்தார். சிறையில் அடைச்சிருக்காங்க. 48 மணி நேரத்திற்கு முன்பாக சிறையில் அடைக்கப்பட்டதால் அரசின் தர ஊழியர் கூட சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படும். இவ்வளவு காலம் சிறைவாசத்திற்கு பிறகு ஒருவரை எப்படி அமைச்சரவையில் தொடர அனுமதிக்க முடியும் என நீதிபதி ஆச்சரியப்பட்டார். அரசு ஊழியர் விஷயத்தில் காட்டப்படும் கடுமை இப்படி இருக்கும் பொழுது சிறைக்குள் இருக்கும் பொழுது இலாகா இல்லாத அமைச்சராகவே தொடர்வார் ஒருவர் இங்கே இருக்கிறார் என வேடிக்கை இது. நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன வகையான செய்திகளை வழங்குகிறீர்கள் என அமைச்சர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆர்ம சுந்தரத்திடம் நீதிபதி அவர்கள் கேட்டார்.
கடந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் விசாரித்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை மீண்டும் விசாரித்தார். இதில் அமலாக்கத்துறை வைத்த வாதத்தில் சகோதரர் அசோக்குமார் தலைமறைவாக உள்ளார். அவர் இப்படி தலைமறைவாக உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி எப்படி ஜாமீனில் வெளியே வர முடியும்? அவர் வெளியே வந்தால் சாட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை காட்டி எப்படி ஜாமீனுக்கு செல்ல முடியும்? அதை மட்டும் அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியாக ஜாமீன் மனு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது, காலம் கடக்கிறது என்றால் வழக்கை துரிதப்படுத்தலாம். அவர் ஒரே காரணத்தை வைத்து மீண்டும் மீண்டும் ஜாமீன் கிடைக்கிறார், எப்படி கொடுக்க முடியும்? செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரிப்பதற்கு பதிலாக இந்த வழக்கை முடிக்க வேண்டும், விரைவாக விசாரணையை விரைந்து முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று வாதம் வச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கில் நேற்று பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன், ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகு எந்த ஒரு நபர் குற்றம் செய்யப்படவில்லை, வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு நீதிமன்றம் எப்படி வர வேண்டும் அப்படின்ட்டு கேள்விகள் எழுப்பியிருக்கார். ஸோ இப்பொழுது இந்த வாதங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்களுடன் கைகோக்க உள்ளார். கரூர் தொகுதியில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார். இன்னும் 2 தினங்களில் இதற்குண்டான அறிவிப்பு வெளியாகும், ஜாமீனும் கிடைத்து விடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.